படிக்கிற போது பொறியியல் கல்லூரி மாணவர் என்றால் மருத்துவக் கல்லூரி மாணவர் என்றால் இந்த புது வாழ்க்கையில இருந்து விலகி ஏதோ ரொம்ப டிசிப்ளினா நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், நாங்கெல்லாம் பஸ்ஸை உடப்போங்கிற பேர் இருக்குங்களுக்கு. ஆனா அன்றைக்கு இருந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் ரொம்ப ஒழுக்கமாகவும் அப்படியே கட்டுப்பாடுடன் நடந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா பொது வாழ்க்கையில இன்ஜினியர் டாக்டர்ஸ் வரவே இல்லை. நீங்க எம்எல்ஏக்கள் பாருங்க, எம்பிக்கள் பாருங்க, கட்சியில நிர்வாகிகளை பாருங்க, எல்லாரும் ஆர்ட்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க, பிஏ படிச்சவங்களா இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க, அரசியல் சட்டம் படிச்சவங்களா இருப்பாங்க, எல்லாம் வக்கீலா இருப்பாங்க. பொறியியல் மாணவர்களும் மருத்துவ மாணவர்களும் தங்களுக்கு இருக்கின்ற பாடத்திட்டத்தில் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை பதித்துக் கொண்டு அதில் இருந்து வெளியே வராமல் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கவில்லை, பொது வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள இடம் கிடைக்காமல் போய்விட்டது. அந்த குறையை இன்றைக்கு நம்முடைய பொறியாளர்களை நீக்கி இருக்கிறது. அதற்காக நம்முடைய கருணா அவர்களுக்கு என்னுடைய மனந்திறந்த பாராட்டை. பாடத்திட்டத்தினுடைய வாழ்ந்து நான் மருத்துவர்னா மருத்துவர் தான், மருந்துனா மருந்து தான், ஊசினா ஊசி தான், அதே மாதிரி கட்டடம்னா கட்டடம் தான். இதை தாண்டிய பொது சமூக பிரஞ்சை அந்த உணர்வை பெறாத காரணத்தினால் அவர்கள் பொது வாழ்வையிலே மிளதாமல் போய்விடுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏன்னா இந்த இளம் பருவத்தில் பேச்சு போட்டியிலே கலந்து கொள்வது, அது ஒரு தலைவரை பற்றி கலந்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. நான் வந்து என்னுடைய 8வது வகுப்பில் எதுவுமே தெரியாது. எங்க அம்மா கிட்ட 2 விபூதி பட்டம் கொடுத்தாங்க விடுதலை சேரும்போது. ஒன்னு காலையில மாரியம்மன் கோயில இருந்து ஒரு விபூதி, சாயங்காலம் எங்க ஊர்ல பழமுள்ள கருப்புன்னு ஒரு சாமி இருக்கு, அது பேய வெற்ற சாமி. ராத்திரி படுக்கும் போது இதை வச்சுக்க பழமுள்ள கருப்பு சாமி பேய் வராது. காலையில பள்ளிக்கூடம் போகும்போது இதை வச்சுக்கப்பட்டு கொடுத்தாங்க. 8வது வகுப்பு அதை வச்சுட்டு இருந்தேன். என் பழைய கோட்டெல்லாம் பட்டாப்புதான் இருக்கும். ஆனா 8வது படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் இறந்த போது அண்ணா மறைவுக்கு கலைஞர் எழுதிய கவிதாஞ்சலி, அது ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் பெரிய கவிதாஞ்சலி. அது அப்படியே மனப்பாடமா ஒப்பிச்சேன். எனக்கு கலைஞரையும் தெரியாது, அண்ணாவையும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது. அதை ஒப்புவித்த காரணத்தினால் முதல் பரிசு பெற்றேன்.